ஆஸ்திரேலியாவில் டி டுவெண்டி தொடரை மட்டும் டிரா செய்த இந்திய அணி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடர்களை வென்றுள்ளது. ஆஸ்திரேலியாவில் எந்த தொடரையும் இழக்காத ஒரே அணி என்ற பெருமையுடன் நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் செய்கிறது இந்திய அணி. இதனிடையே கோலி தலைமையிலான இந்திய அணிக்கு நியூசிலாந்து அணியின் முன்னாள் வீரர் ஸ்காட் ஸ்டைரிஸ் சவால் ஒன்றை விடுத்துள்ளார். உலகக்கோப்பை இன்னும் ஒரு சில மாதங்களில் நடக்க உள்ள நிலையில் இந்திய அணி பேட்டிங் பவுலிங் என அனைத்து துறைகளிலும் மிக வலுவாக உள்ளது. கடந்த சில மாதங்களாக ஃபார்மில் இல்லாமல் தவித்து வந்த தோனி மீண்டும் ஃபார்முக்கு வந்திருப்பது இந்திய அணிக்கு கூடுதல் பலம். கோலி தலைமையிலான இந்திய அணி வலுவாக உள்ள அதே சமயம் கேன் வில்லியம்சன் தலைமையிலான நியூசிலாந்து அணியும் வலுவாக உள்ளது. கோலி தலைமையிலான இந்திய அணியும் வில்லியம்சன் தலைமையிலான நியூசிலாந்து அணியும் மோத உள்ள தொடர் மிகுந்த சவாலானதாகவே இருக்கும் என நம்பப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய அணியின் சுற்றுப்பயணம் குறித்து ட்விட்டரில் ட்வீட் செய்துள்ள நியூசிலாந்து அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டர் ஸ்காட் ஸ்டைரிஸ் ஆஸ்திரேலியாவில் தொடரை வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஆனால் அதே சமயம் ஆஸ்திரேலியாவை போல எங்களை எண்ண வேண்டாம் என இந்திய அணியை எச்சரித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் விளையாடிய அதே ஆட்டத்தை நியூசிலாந்தில் ஆடுமாறு இந்திய அணிக்கு சவால் விடுத்துள்ளார். ஸ்காட் ஸ்டைரிஸ் கருத்துக்கு இந்திய அணி தக்க பதிலடி கொடுக்குமா? உங்கள் பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.